சேது எடுத்தபோது அவனுக்கு 6 மாத குழந்தை. அப்போ தவந்துட்டுருக்கிற போது அப்போ அப்போவே சின்ன அந்த சின்ன சின்ன பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டிக்கிட்டு இருப்பான். அதில் லைன் அதில் ஆண் பெண் இருக்குது, அதுக்கெல்லாம் வித்தியாசமாக கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவேன். அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான், அவ்வளோ புத்திசாலியாகவன். அவனை அறிமுகப்படுத்தினதில் நான் நிஜமாகவே நான் பெருமைப்படுறேன். படத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகள், நீங்கள் என்ன நான் என்ன எதிர்பார்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்களேன் சார். ஒரு டிரெக்டராக இந்த படம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதுமுகம் ஹீரோ. உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் சார். அந்த காலம் மட்டும் கட்டுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்களுமே ஒரு பயங்கரமான யங்ஸ்டர் தான் எங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட அந்த யங் பப்ளி லவ் சைடை பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம் சார். நீங்கள் படத்தில் வர்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். ஸோ இந்த மேடைக்கு நீங்களே அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். பயமா இருக்கா? கொஞ்சம் டென்ஷன் தான், ஏன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே பாலா அந்த டப் ஸ்மாஷ் பார்த்தான், பார்த்துட்டு நீ காலி அப்படின்ட்டு. அப்போ ஸோ ஒரு நம்பிக்கை, நான் ஐ திங்க் ஐ ட்ரை புட்டிங் அப் அ ஃபைட் வித் த்ரூவ். த்ரூவ், அதாவது த்ரூவ பெரிய நட்சத்திரம் ஆகணுங்கிறதுக்காக தான் உங்களுடைய அடுத்த படத்துக்கு த்ரூவ நட்சத்திரம்னு பேர் வச்சுருக்கீங்க சார். ஓகே, அது கேள்வி கிடையாது. கௌதமோட பையன் பேரும் த்ரூவ், என் பையன் பேரும் த்ரூவ். ஸோ ஓகே, பட் சார் ஐ ஹாவ் டு ஆஸ்க் யூ திஸ் க்வெஸ்சன். நமக்கு தெரியும் அர்ஜுன் ரெட்டியோட தமிழ் ரீமேக் இது த்ரூவ் லான்ச் பண்ணுறாங்க, பட் இது எல்லாத்தை விட அதில் ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா பாலா சாரோட டிரெக்ஷன். அண்ட் வந்து அது வந்து ஒரு அவர் ஒரு டிரெக்டராக, எஸ் அவருடைய வென் ஹி கம்ஸ் இன் ஹஸ் ஒன் ஆஃப் த நேஷன்ஸ் பெஸ்ட் டிரெக்டர்ஸ். ஏன்னா வெகு சில படங்கள் பண்ணார், எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கிட்டாங்க, நேஷனல் அவார்டு அவ்வளோ வாங்கியிருக்க அவங்களுடைய படங்கள். அப்படி இருக்கும்போது வை டிட் ஹி கம் இன் சார்? உங்களோட ஒரு எனக்கு நான் நடித்த எல்லா படங்களையும் என் ரொம்ப சிறந்த டைரக்டர்ஸோடு தான் பணியாற்றிருக்கேன். அண்டு எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் இருக்கும், பட் பாலாவோட ஸ்ட்ரென்த் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து நடிப்பு. ஒரு கல்லை கூட நடிக்க வைப்பார், அந்த மாதிரி ஒரு பயங்கர திறமைசாலி. என்னையே நடிக்க வச்சார். ஸோ யோசிப்பாருங்க. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே நான் சொல்லுவேன், இந்தியன் லெவலில் எல்லோரும் ஈவன் எனி ஆர்டிஸ்ட் நான் மீட் பண்ணும்போது நீ பாலா படம் பண்ணோம், ஏன்னா பாலா மாலை மட்டும் அந்த நடிப்பு அவ்வளோ கொண்டு வர முடியும், வேறு யாராலையும் அந்த இது. ஏன்னா மற்றவங்க எல்லாருமே பேக்ரவுண்ட் ஒரு பிரமாண்டம் ஒரு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தே வில் ஹாவ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் பாலா வந்து கேமரா க்ளோஸ்அப், சேதுலாம் வந்து க்ளோஸ்அப் வச்சுட்டு அது மட்டும்தான் அவருக்கு பட்ஜெட் படத்தில். ஸோ இட் ஹேட் டு பி பாலா. அண்ட் சென்டிமெண்டலாகவே சின்ன வயசுலேருந்தே த்ருவ் படம் நான் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தார், அது ஒன்று. பட் இந்த படத்தில் வந்து த்ருவுக்கு கண்டிப்பாக ஒரு நடிப்பு ஆற்றல் இருக்குது, படத்தில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது, யார் டைரக்ட் பண்ணாலும் இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஹிட் ஆகும். பட் எனக்கு என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் மூவி ஒரு மோதிர கைனா அந்த மாதிரி ஒரு மோதிர கையில் குட்டப்படணும்னு நினச்சேன். தட்ஸ் வை வி காட் பாலா. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி பாலா வந்து ரீமேக்கே பண்ணாத ஒரு மனுஷன் எனக்காக, எனக்கூட இல்லை த்ருவுக்காக ஹீஸ் டன் இட். ஐ லைக் டு தேங்க் பாலா ஃபார் தட். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ சார். அந்த நானே அந்த டப் ஸ்மாஷ் மறந்துட்டேன். முகேஷ் சார், வேர் ஆர் யூ? ஓகே, தட் வாஸ் சச் அ ஸ்வீட் ஜெஸ்டர். அவ்வளோ ஹீரோஸ் இருக்கும் போது, அவ்வளோ ஹீரோஸ் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்தை பண்ணணும், ஃப்ரீயாக கூட பண்ணணும்னு சொல்கிற போது த்ருவ் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு என்கிட்ட வந்தது வந்து எனக்கு ஐ ஃபீல் ஐ வாஸ் ஸோ மூவ் பை தட். பிகாஸ் எப்போவுமே ஒரு ஒரு தந்தைக்கு வந்து லைக் அவனோட மகளோ அவன் மகளோ அவரோட பையனோ தான் இட்ஸ் பிகர் தென் ஈவன் ஹிம் செல்ஃப் இல்லை. ஸோ எனக்கு வந்து த்ருவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது த்ரூ முகேஷ் சார் நினைக்கிற போது, ஐ மீன் இட்ஸ் அ ஹியூஜ் தேங்க்ஸ். அண்ட் இட்ஸ் சச் அ லவ்லி லான்ச் பேட் அந்த மாதிரி ஒரு ரீமேக் பண்ணுறது. அண்ட் ஐ திங்க் பாலா டைரக்ஷனில் த்ருவ் கலக்கியிருப்பான். அண்ட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ திங்க் பாலா சார் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோட ஒர்க் பண்ணுறாங்க. So kind of you. And he's never done a remake. Ama, remake pannadilla, new face oda pannadilla. And first, avar Dhruva nadike vechadukku apuram, Dhruva veettukku vandhu enna sonanga? Apuram Bala sir, neenga phone panninga illa avar phone panniyada sonnara? Indha oru tidbit mattum engalukku kuduthittu, I'm going to let you go, sir. Dhruva tension ah irundha first 2 days or so. இது சரி பண்ணல, இது சரியா பண்ணல, அது பண்ணல. நான் ஆஸ் அ ஃபாதர் நான் சொல்லலை, அந்த ஓடுற போது நீ அந்த ஸ்டெப் அப்படி எடுத்துற, ஐயோ இப்போ சொல்றீ எனக்கு அப்போ என்ன பண்ண, இந்த படம் யாராவது பார்த்து ஏதாவது எனக்கு கமெண்ட் அடிப்பாங்க. அண்ட் ஈவன் யூ சோ டென்ஸ் அண்ட் டோட்லி. பாலா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் 2வது நாள் அவன் வாட் இஸ் த வேர்ட் இஸ் செட், அவன் ஃபார்முக்கு வந்துட்டான், தட்ஸ் த வேர்ட் இஸ் செட். 2வது நாள் நான் கேட்கல, அவரே சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் ஐ மீன் பாலா சொன்னார்னா இட் ஆப்வியஸ்லி மேக் சென்ஸ், நம்ம வந்து அதை யோசிக்க கூட வேண்டாம். ஸோ தேங்க்ஸ் அலாட் பாலா. பாலா
மிக்க நன்றி. ஓகே, ஸோ பாலா புராணந்தம் பாலா வேறு என்ன பண்ணுறது, ஹீ இஸ் சச் அ குட் டிரெக்டர் அண்ட் ஐ லைக் டு தேங்க் யூ ஒன்ஸ் அகேன். இந்த முயற்சி த்ரூவோட நடிப்பு எல்லாமே I think it's all because of Bala. If there is anything, I love the teaser. Did you like the teaser? Oh, we love the teaser. Yeah, it's so nice. I'm sure the entire media also loved it. And I hope Dhruv doesn't come as a competition for me. On that note... Sir, that's hard, sir. Please. அது வந்து ரொம்ப கஷ்டம். Dhruv பாருங்க வெக்கப்படுறாரு. அந்த அந்த தக்கன போடுறீங்க. வீட்டுக்கு போன பிறகு எனக்கு இருக்கு. வீட்டுக்கு போனேனே. தேவையா? எதுக்குப்பா இந்த டப்ஸ் ஸ்மாஷ் எல்லாருக்கும் அம்ச்சி? Because he is very very serious types, you know, நம்ம அந்த மாதிரி. Yeah, he's like, I'll leave this. I'll leave the program. And congratulations Mega and Raisa and beautiful and the whole team. Thanks a lot. And Chaudhary sir, Prasad garu, thanks for being here. It makes such a great honor. Chaudhary sir ku or padam minnukku mannukku na romba naal nadi panna. So thank you so much for being here, sir, and your kind words for blessing my son. Thank you very much, sir. I'd really like to thank my mom and dad who are not here. Nothing would have been possible without them, and they have been the biggest support in my life. And Bala sir, sir, what do I say? The first day when I met sir, I was so tense because of the legend he is and the aura that surrounded him, but eventually I had a best time working with him. Like, sir, not only like I had my best time, but I found my mentor, sir. Thank you so much, sir. Along with that, I got to work with the finest technicians, our DOP, Sukumar, sir, who used to be the sweetest one on set. And Radhan, sir, Bindra, ma'am, Dhruv, my brilliant co-star, who was my instant translator. Like, he always translated everything for me. Thank you, Dhruv, and very happy birthday. You're a good actor. But I think you're a better human being. So I had a very good time working on this film. Well, Varma is a very, very, very special film for me. It means a lot to me. I can't even like tell you what it means to me. And the trust Bala sir put in, the entire cast and the crew, like everyone was putting their hard work and working day in and day out. Thanks to everyone. I am grateful. I'm very happy that I could be a part of this industry. All the people here are so sweet, and I really hope I can speak the language very soon. Nandri, thank you. Thank you. So do you have anything else to say? Nothing, right? I don't have anything else to say. You're very excited. You look so excited. I am. Like, yeah. I'm trying to be calm and composed because I'm asked to be. But I'm jumping. Like, I can open my heels and start jumping. Okay, fine. I have to be calm again. Okay, Meha. All the very best. I'm sure it's a dream launch for you, for any actress. So I'm sure you become one of the best in Tamil cinema industry. Thank you so much. And I would request you all to please come see the film and love us. Thank you. To say, na vandu romba excited a irukke. Kadavalukku thaan thanks solluvom. Inge vandittu indha maari oru chance. And Bala sir, thank you so much. Neenga vandu select panninga enne. Adukku na romba romba grateful. And thank you all so much. Please support this movie. I'm super, super excited. Thank you, God. Thank you, guys. Ellarkum vanakkam. And for all the media and the press that have come here, thank you. And the cast and the crew, ADs, Mantrana, Ashokana, Jeevita, thank you all for coming here. Sorry if I'm forgetting anyone, I'm a little nervous. Na neethi veetla irukkumbodhu practice pannittu irundhen kannadi munadi enna solvennu, but inge vandhodane marandutten. To be honest, people did ask, நீங்கள் இதை படம் பண்ணும்போது பாலா சார் டிரெக்ட் பண்ண போகிறாரு, அவர் ரீமேக்கே பண்ணதில்லை, எப்படி இருக்கணும்லாம் கேட்டாங்கன்னு. பட் ஐ டோல் தேம் அண்ட் ஐ டோல் மை ஃபாதர் ஆல்சோ, பாலமாமா இந்த படம் பண்ணலனா நான் வந்திருக்க மாட்டேன். நான் ஆக்சுவலாக அமெரிக்காவில் படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் திஸ் கேம் த்ரூ அண்ட் ஐ சைட் அன்லெஸ் பாலமாமா டிரெக்ட்ஸ் மீ ஐம் நாட் கம்மிங். ஸோ பாலமாமா மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் வந்தேன், வந்து படத்தில் நடித்தேன். அண்ட் எவ்ரி திங் ஐவ் லேர்ன்ட் அபவுட் சினிமா இஸ் ஃப்ரம் மை ஃபாதர் அண்ட் பாலமாமா, தீஸ் டூ பீப்புள். அண்ட் சரி, ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்த உடனே எப்படி இருந்தது? ஓ, யாரெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ப்ரெஸ், மீடியா, இங்கே வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ, இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த எல்லாருக்கும் தேங்க்யூ, அண்ட் அப்பா அம்மாவுக்கு தேங்க்யூ. ஹூ எல்ஸ்? பிரசாத் சார், சௌத்ரி சார், முகேஷ் சார், அனூப் சார், மேகா, ரைசா, தேங்க்யூ ஆல். சாரி, ஃபர்காட். ஏ, ரொம்ப தான் மிரட்டுறீங்க தம்பி. நீங்கள் அவ்வளோ நீங்கள் தைரியமாக பேசுங்க. நீங்கள் ஒரு வருமா அதை தெரிஞ்சுக்கோங்க. பாலா சார் ஹீரோ, அந்த மாதிரி பேசுங்க. Okay. First day shooting, போகும்போது எப்படி இருந்தது? ஷூட்டிங்க்கு முன், ஷூட்டிங்க்கு பின், ஃபர்ஸ்ட் டே
நான் பாலமாமா அதிகமாக நான் வீட்டில் தான் பார்த்துருக்கேன். என் வீட்லையும் அவர் வீட்லையும் ஸோ நான் ஷூட்டுக்கு போகும்போது எல்லாம் நார்மலாக தான் இருக்கும், கேஷுவலாக இருக்கும்னு தான் யோசித்தேன். பட் ஃபர்ஸ்ட் 3 days எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, பிகாஸ் ஐ வாஸ் நர்வஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. பட் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் பாலமாமாவும் நானும் ஒரு சிங்கில் வந்து, அதுக்கப்புறம் அவர் சொல்கிறது எனக்கு புரியும், நான் சொல்கிறது அவருக்கு புரியும். சில விஷயம் நம்ம சொல்ல தேவையில்லை டு ஒன் அண்ட் ஆர் இது, வாட் வி ஜஸ்ட் ஹேவ் லைக் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ கெஸ். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் தேர் பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்து அவருக்கு என்ன தெரியும். அண்ட் அப்பாவில் சேதுவில் அப்பாவுக்கு உயிர் கொடுத்தவர் பாலமாமா, இப்போ வர்மாவில் எனக்கு உயிர் கொடுக்குறாரு. அண்ட் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். அண்ட் அண்ட் முகேஷ் சார், அ பிக் தேங்க்யூ டு முகேஷ் சார். வேஸ் முகேஷ் சார், முகேஷ் சார் சா திஸ் டப் ஸ்மாஷ். இந்த டப் ஸ்மாஷில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் சும்மா வெட்டியாக இருந்தேன் வீட்டில், சும்மா ஒரு டப் ஸ்மாஷ் போட்டேன், அப்பா பார்த்தாரு. இந்த டப் ஸ்மாஷ் மூலயமா முகேஷ் சாருக்கு என்ன ஹீ ஃபவுண்ட் மீ. அண்ட் அவர் என்னை மீட் பண்ணதில்லை, என்கிட்ட பேசினதில்லை, நான் எப்படி நடிப்பேனோ அவருக்கு தெரியல, ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் என்னை கூப்பிட்டாரு. ஸோ நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கேயோ யாரோ எழுதி வச்சுருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம், யூ கான் எக்ஸ்பிளைன் இட். And that's what it is. I feel very thankful that he decided to choose me for this film. And Sukumar Mama is the DOP. He's known me for a very young age. Thank you, Dad. From a very young age. And also, your first picture could have written that. Amma, amma. In the chinna vayasula, na first panna photo shoot, avaru dhaan photo eduthaaru, ennaiyum enga akkavaiyum. So, on the time lende, enakku avaru theriyum. So, Sukumar Mama, Bala Mama, ivangala settle irukkumbodhu, I felt like I was at home. There was nothing I had to be scared of. And எவ்வளோ அழகாக காமிச்சிருக்க முடியுமோ அவ்வளோ அழகாக காமிச்சாங்க, எவ்வளோ அசிங்கமாக காமிச்சிருக்க முடியும் அவ்வளோ அசிங்கமாக காமிச்சாங்க, விச் இஸ் அ குட் திங், விச் இஸ் வாட் ஐ ஃபீல் ப்ரவுட் தட் ஐ வாஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட், ஆல் தேங்க்ஸ் டு பாலமாமா. ஆஃப் கோர்ஸ் ஐம் கோனா ஆஸ்க் பாலா சார் ஒன் க்வெஸ்சன் ஆன் யுவர் பிஹாஃப். சார், பையன் எப்படி நடித்தாருன்னு மட்டும் சொன்னீங்கன்னா, ஒரு தந்தை முன்னாடி சொன்னீங்கன்னா அப்படியே அவரும் ஒரு ஹாப்பி ஆயிடுவார், நாங்களும் கேட்டு ஒரு குஷி ஆயிடும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். ரொம்ப கஷ்டப்படலண்ணா, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தல, அப்பா அளவுக்கு ஈஸியா பண்ணிட்டான், அப்பா அளவுக்கு கஷ்டப்படுத்தல, ஈஸியா பண்ணிட்டாரு அப்படி கூட சொல்லலாம். Thank you sir, thank you so much. ஸோ படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து எல்லாரும் அவங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிட்டாங்க. பட் இன்னைக்கு த்ருவோட ப்ரொடியூசர் இங்க இருக்காரு சார். ஸோ இன்னைக்கு பையனுக்கு பர்த்டே, ஒரு தந்தையா நீங்க என்ன பண்ண போறீங்க? நீ படம் யா டீசர், இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க முடியாது. பட் இருந்தாலும் as a dad, how happy and proud producer aaknadukku nandri. One second time producer sir, appo first time coach. Happy birthday Dhruv. Na Mukesh sir ku dhan thanks sollanum. Birthday aniki ivlo adbhudhamana oru vishayam neenga nadathirukinga. Thank you Mukesh sir, thank you Bala. And can we have the celebrations on please? So nama ellarume sende Dhruv oda birthday celebrations ipo nadakapogu, and for that